ஸ்ரீகுருப்போ நமஹ. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம் பயரும் கிடந்து எங்கும் படியாய் கடந்து நின்பவளவாய் காண்பேனே. இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் பாரத பூமியானது மிகவும் பழமை வாய்ந்தது. இந்த பாரத தேசமானது பல சக்கரவர்த்திகளால் ஆளப்பட்டது. இதில் பகவானுடைய அவதாரங்கள் நிகழ்ந்துள்ளன. இங்குதான் பிரம்மா முதற்கொண்டு எண்ணற்ற ரிஷிகளும் தவம் செய்துள்ளார்கள். எல்லா புண்ணிய நதிகளும் வேற்றுமை பாராமல் எல்லா கடவுள்களின் வழிபாடுகளும் ஒற்றுமையின் இலக்கணமாக திகழ்ந்து வருகின்றன. பல சான்றோர்களும் ஆன்றோர்களும் பல நன்மைகளை செய்திருக்கிறார்கள். மொழியினாலும் நடை உடை பாவனைகளில் மக்கள் வேறுபட்டிருந்தாலும் மனதாலும் குணத்தாலும் ஒன்றுபட்டே வாழ்ந்து வருகின்றனர். அன்று முதல் இன்று வரை கற்றறிந்தவன் உயர்ந்தவனாகவும் அல்லாதவன் தாழ்ந்தவனாகவுமே கருதப்படுகிறான். பிறப்பின் மேன்மையை காட்டுவது கல்வியே. கற்றதன் பயன் அவனிடமுள்ள பண்பும் அடக்கமும் ஒழுக்கமும் தான். படைப்பில் பல வகைப்பட்ட உயிரினங்கள் இருப்பினும் மனிதனின் பிறப்பு மிகவும் அரிதாக பேச காரணம் அவனது முற்போக்கு சிந்தனையே. நினைப்பதும் சொல்வதும் செய்வதும் ஒரே மாதிரியாக எவனிடத்தில் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதோ அவன் நல்லவனாகவும் எவனிடத்தில் மூன்றும் தீயதாக உள்ளதோ அவனே கெட்டவன் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகையாலே ஒரு மனிதன் நல்லவனாகவும் நன்றாகவும் வாழ வேண்டும் என்றால் அவனிடத்தில் மனது வாக்கு செயல் இம்மூன்றும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய மகா கவிஞன் ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு தாகம் ஏற்பட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒரு கிணற்றில் பெண்மணி ஒருத்தி நீர் இறைத்து கொண்டிருந்தாள். அவளிடத்தில் தண்ணீர் கேட்கலாம் என்று தோன்றியது. ஆனால் நானோ கற்றறிந்த மகா கவிஞன், எப்படி ஒரு பெண்மணியிடம் தண்ணீர் கேட்பது என்று ஒரு தயக்கம். ஆனாலும் தாகத்தை தணித்து கொள்ள தண்ணீர் வேண்டும். அதனால் அந்த பெண்ணிடம் சென்று, ஹே பெண்ணே, நான் யார் தெரியுமா என்று கேட்டான். தெரியவில்லை என்று கூறினாள் அந்த பெண். நான் ஒரு பயணி என்று கூறினான். அதற்கு அந்த பெண், உலகத்தில் பயணம் செய்பவர்கள் இரண்டு பேர் மட்டுமே, அதிலும் ஒருவர் காலையிலும் மற்றொருவர் இரவிலும் பயணம் செய்பவர்கள், சூரியனும் சந்திரனும் மட்டுமே பயணிப்பவர்கள் என்று கூறினார். உடனே அந்த கவிஞன், நான் ஒரு விருந்தாளி என்று கூறினார். விருந்தாளியாக வருவது இரண்டு பேர் மட்டுமே, ஒன்று செல்வம் மற்றொன்று இளமை, இது ரெண்டு தான். அப்படியென்றால் நான் மிகவும் பொறுமைசாலி என்றான். பொறுமைசாலிகளும் இருவர்தான், ஒன்று பூமி மற்றொன்று மரம். என்ன செய்தாலும் பொறுமையாக இருப்பார்கள். என்ன சொன்னாலும் பதில் கூற மாட்டார்கள். எப்படியாவது இவளிடத்தில் தண்ணீர் வாங்கி குடிக்காமல் செல்லக்கூடாது என்ற எண்ணத்துடன் அந்த கவிஞன், நான் பிடிவாதக்காரன் என்று சொல்ல, அதற்கும் அந்த பெண்மணி, அவர்களும் இருவர்தான், ஒன்று தலைமுடி மற்றொன்று நகம், எவ்வளவு வெட்டினாலும் பிடிவாதமாக மறுபடியும் வளரும். நாம் இவளை ஜெயிக்க முடியாது. எதற்கு தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கடைசியாக நான் ஒரு முட்டாள் என்று கூறினான். அதற்கு அந்த பெண்மணி, உலகத்தில் முட்டாள்கள் இருவர்தான், ஒன்று நாட்டை ஆளத் தெரியாத அரசன், இன்னொருவன் அவனை துதிபாடும் அமைச்சன் என்றாள். உடனே இந்த கவிஞன், நீ யாரம்மா என்று கேட்டு அவள் காலில் விழுந்து வணங்கினான். உடனே அந்த பெண்மணி சரஸ்வதி தேவியாக காட்சி கொடுத்தாள். அந்த கவிஞனே மகாகவி காளிதாசன். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் கற்றுக்கொள்ள வேண்டியது, நான் என்ற அகங்காரம் இல்லாமலும் எல்லாம் என்னுடையது என்ற எண்ணம் இல்லாமலும் இருக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட வாழ்க்கையே மனிதனின் நல்ல வாழ்க்கையாகும். இதே நமக்கு இந்த கதையானது உணர்த்துகிறது. இறைவனுடைய படைப்பு ஒவ்வொன்றும் மனிதனுடைய வாழ்க்கைக்காகவே என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். வழிபாடுகளில் நவக்கிரக வழிபாடு முக்கியமானதாக உள்ளது. ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கை நவக்கிரக சக்கரத்தின் சுழற்சியில்தான் அமைந்துள்ளது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஒருவன் வாழ்க்கையில் கஷ்டப்படும் பொழுது அவனை பார்ப்பவர்கள் அவன் நல்லவன்தான், கிரகச்சாரம் சரியில்லை, அதனால் கஷ்டப்படுகிறான் என்று கூறுவார்கள். ஆபத்தான நேரத்திலும் கஷ்டம் வந்த காலத்திலும் கிரகங்களின் மீது குறை கூறுபவர்கள் நன்றாக இருக்கும்போது அந்த கிரகங்களை நினைப்பதே இல்லை என்றுதான் கூற வேண்டும். நமக்கு கஷ்டம் என்பது கிரகங்களினால் ஏற்படுவதில்லை, நமது வினைப்பயனால் ஏற்படுவது. பொதுவாக எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யக்கூடியவைகள்தான். சூரியன் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, சந்திரன் புகழ் கீர்த்தி இவற்றை கொடுக்கக்கூடியது, செவ்வாய் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது, புதன் அறிவை வளர்க்கக்கூடியது, குரு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியது, சுக்கிரன் அழகையும் பேச்சாற்றலையும் கொடுக்கக்கூடியது, சனி வியாதியை போக்கக்கூடியது, நஷ்டத்தை சரி செய்யக்கூடியது, ராகு பாவத்தை போக்கக்கூடியது, கேது பாரம்பரியத்தை வளர்க்கக்கூடியது என்பதாலே பெரும்பாலும் மக்கள் நவக்கிரக பூஜை செய்கிறார்கள். சிவாலயங்களில் நவக்கிரக பிரதிஷ்டை செய்து பூஜை நடத்தப்படுகிறது. இதற்கு மேல் மலைகள், நதிகள், காடுகள், விலங்குகள் என்ற இயற்கைகளும் மனிதனின் வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டவைகள்தான். காடுகள் செழிப்பாக இருந்தால் மழை பொழியும், ஆறுகளில் நீர் பெருகும், கிராமங்களில் விவசாயம் நடக்கும், மக்கள் நன்மை அடைவார்கள். மன உறுதியோடு இருப்பதற்கு மலைகளும், கூடி சேர்ந்து வாழ்வதற்கு காடுகளும், இலகிய மனம் வேண்டும் என்பதற்கு ஆறுகளும் படைத்து காண்பிக்கப்பட்டுள்ளன. விலங்குகளில் சாதுவானவைகள் ஆடு மாடு மான் போன்றதானவைகள், கொடூரமானவைகள் சிங்கம் புலி கரடி போன்றவைகள். எல்லோரிடமும் கலந்து வாழக்கூடிய சாது பிராணிகளைப் போல மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டு வாழ வேண்டும். சாது விலங்குகளை அடித்து கொன்று தின்னக்கூடிய கொடூரமான விலங்குகளைப் போல் அடுத்தவர்களை துன்புறுத்தி வாழக்கூடாது என்பதை விலங்குகள் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பை காட்டினால் எல்லா விலங்குகளுமே கட்டுப்படக்கூடியவைகள் தான். ஒரு அரசனிடம் பல யானைகள் இருந்தன. அவற்றில் ஒன்று மிகவும் பலசாலி, அறிவாளி. அது போருக்கு சென்றால் வெற்றி வாகை சூடிக்கொண்டுதான் வரும். அதனால் அந்த அரசனுக்கு அதை மிகவும் பிடிக்கும். காலப்போக்கில் அதற்கு வயதானதால் அதை போருக்கு அனுப்பவில்லை. இருந்தாலும் அதன் மதிப்பு குறைவில்லை. ஒரு நாள் தண்ணீர் குடிப்பதற்காக குளத்திற்கு சென்றது. அதன் கால் சேற்றில் மாட்டிக்கொண்டு எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. உடனே அரசனுக்கு செய்தி சொல்லப்பட்டது. அரசனும் மக்களும் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த யானையை சேற்றிலிருந்து மீட்க முடியவில்லை. அந்த சமயம் கௌதம புத்தர் வழியாக வந்தார். விஷயம் அறிந்து அரசனை அழைத்து ஓர் முரசைகளை கொட்டச் சொல்லுங்கள் என்று கூறினார். அதை கேட்ட அரசனுக்கும் மற்றவர்களுக்கும் வேடிக்கையாக இருந்தது. இருந்தாலும் செய்து பார்க்கலாம் என்று போர் முரசுகளை முழங்கச் செய்தார்கள். அந்த சத்தத்தை கேட்டவுடனே யானை சேற்றிலிருந்து எழுந்து வந்தது. அதன் பலம் குறையவில்லை. அதை உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. மனிதர்களுடைய கஷ்ட காலத்தில் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும், துவண்டுவிடக்கூடாது என்பதை புத்தர் உணர்த்தினார். மனிதன் வாழ்க்கை நெறிகளை தெரிந்து கொண்டு வாழ்வதற்கு இரண்டு கண்களாக இருப்பது, ஒன்று இராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். வேதங்களில் ஐந்தாவது வேதமாக போற்றப்படுவது மகாபாரதம். இராமாயண மகாபாரத புராணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை எடுத்துரைப்பதற்காக வந்தவைகள். அவற்றில் மகாபாரதத்தில் வனபர்வத்தில் 314வது அத்தியாயத்தில் யக்ஷப்ரஷ்டம் என்ற ஒரு பகுதி உள்ளது. இதில் யக்ஷன் என்பவன் ஒரு அரக்கன். அவன் பஞ்சபாண்டவர்களிடத்தில் கேள்வி கேட்டதால் இதற்கு யக்ஷப்ரஷ்டம் என்ற பெயர். பஞ்சபாண்டவர்கள் 12 வருட காலம் வனவாசம் செய்தார்கள். கிட்டத்தட்ட அது முடியும் தருவாயில் ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கும்போது வெயிலின் தாக்கத்தினால் அவர்களுக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டது. உடனே தர்மபுத்திரர் நகுலனிடத்திலே அருகில் நீர்நிலை ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து வா என்று அனுப்புகிறார். நகுலன் சென்று சுற்றிலும் பார்த்தான்.
ஒரு குளம் கண்ணில் பட்டது. உடனே இறங்கி தான் குடித்து தாகம் தீர்த்து கொண்டு அவர்களுக்கும் எடுத்துக் கொள்ளலாம் என்று இறங்கினான். உடனே ஒரு குரல் கேட்டது, என் கேள்விக்கு பதில் கூறிவிட்டு பிறகு நீர் அருந்து எடுத்து செல் என்றது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நீரை அருந்தினான் நகுலன். மயங்கி விழுந்தான். அடுத்து சகாதேவன், அர்ஜுனன், பீமன் அவ்வாறே நீரை அருந்து மயங்கி விழுந்தார்கள். நான்கு தம்பிகளையும் காணவில்லையே என்று தர்மர் தேடிக்கொண்டு வருகிறார். அந்த குளத்தில் நால்வரும் மயங்கி கிடக்கிறார்கள். உடனே தர்மர் நீரை அருந்தலாம் என்று இறங்க அதே குரல், என் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றால் இவர்களுக்கு ஏற்பட்ட நிலைதான் உனக்கும் என்று கூறியது. தர்மர் மிகவும் பொறுமையுடன் கேள்விக்கு பதில் சொல்ல தயாரானார். அந்த அரக்கன் தர்மனிடத்திலே முதல் கேள்வியை கேட்கிறான், எவன் சந்தோஷத்தை அடைகிறான், கடன் இல்லாதவனாகவும் வெளிநாடு செல்லாதவனாகவும் மதிய உணவை தன் வீட்டில் சமைத்து சாப்பிடுபவனே சந்தோஷத்தை அடைகிறான். அதாவது சொந்த உழைப்பில், சொந்த வீட்டில், சொந்த காசில் சாதாரணமான உணவாக இருந்தாலும் அதை சாப்பிடுவனே இன்பத்தை அடைகிறான், அவனுக்கு தான் சந்தோஷம் கிடைக்கும் என்று பதில் கூறுகிறான். இரண்டாவது கேள்வி, வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், ரிஷிகள் இவற்றில் எந்த வழி நல்ல வழி என்று கேட்கிறான் அந்த அரக்கன். முன்னோர்களான பெரியோர்கள் சென்ற வழியே நாம் பின்பற்ற வேண்டிய வழி என்று கூறுகிறான். பொதுவாக கார்த்திகை தீபம் ஏற்றுவது, பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது, இது போன்றவைகள் எல்லாம் பெரியோர்கள் காட்டி கொடுத்த வழிதான், அதை தான் எல்லோரும் பின்பற்றுகிறார்கள். அப்படி பெரியோர்கள் வழியே நல்ல வழி என்கிறான். எந்த மனிதன் மீண்டு வர முடியாத நரகத்தை அடைகிறான் என்று கேட்கிறான் மூன்றாவது கேள்வியாக அந்த அரக்கன். ஏழை அந்தணனுக்கு பொருள் உதவி செய்கிறேன் என்று கூறி பிறகு இல்லை என்று எவன் ஏமாற்றுகிறானோ அவன் அந்த நரகத்தை அடைகிறான் என்று பதில் கூறுகிறான். எவன் சூரியனை உதிக்க செய்கிறான் என்று கேட்கிறான் இறைவன் என்று பதில் கூறுகிறான். எதனால் மனிதன் துணை உள்ளவன் ஆகிறான், தைரியத்தினால் என்கிறான். எதனால் பரம்பொருளை அறிந்து கொள்கிறான், தவத்தினால் என்கிறான். எதனால் மனிதன் புத்திமானாகிறான், நல்ல பெரியோர்களின் சேர்க்கையால். பயிரிடுபவர்களுக்கு எது சிறந்தது, மழை. விதைப்பவர்களுக்கு சிறந்தது எது, விதை. விரும்புபவர்களுக்கு சிறந்தது எது, பசுக்கள். பெறுகிறவர்களுக்கு சிறந்தது பிள்ளை, குழந்தை பாக்கியம். எவன் உயிர் இருந்தும் நடைபிணமாக இருப்பவன், தேவதைகளையும் முன்னோர்களையும் பூஜிக்காதவன், விருந்தாளி வேலைக்காரன் இவர்களுக்கு உணவு கொடுக்காதவன், தானும் உண்ணாமல் தன் வயிற்றுக்கு வஞ்சனை செய்பவனே உயிரில்லாதவனாக இருக்கிறான். பூமியை காட்டிலும் உயர்ந்தது எது, தாய். ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது, தந்தை. காற்றை காட்டிலும் வேகமானது எது, மனது. உள்ளை காட்டிலும் கனமானது எது, கவலை. கடல் கடந்து செல்பவனுக்கு யார் தோழன், கல்வி. மரணத்தை அடைபவனுக்கு யார் நண்பன், தானம். எந்த தர்மம் நிரந்தரமானது, சனாதன தர்மம். அமுதம் எது, பசுவின் பால். ஒருவனாக சஞ்சரிப்பவன் யார், சூரியன். பிறந்தவர்களில் மறுபடியும் பிறப்பவன் யார், சந்திரன். உலகத்தில் பெரிய பாத்திரம் எது, பூமி. கருணையின் சிறப்பு என்ன, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது. மனிதனின் பகைவன் யார், கோபம். முடிவில்லாத வியாதி எது, பேராசை. எது தைரியம், புலனடக்கம். எவன் முட்டாள், நாஸ்திகன். காமம் என்பது என்ன, பிறப்பு இறப்புக்கு காரணமானது. இன்சொல் சொல்பவன் எதை அடைகிறான், எல்லோரையும் அன்பை பெற்று அன்பனாகிறான். ஆலோசித்து செயல்பவுடன் எதை அடைகிறான், வெற்றியை. எது ஆச்சரியமானது, தினந்தோறும் மக்கள் யமலோகம் சென்று கொண்டே இருக்கின்றனர். இதை கண்டும் சிலர் நாம் நிரந்தரமாக இங்கே இருக்கப் போகிறோம் என்று நினைக்கிறார்களே, அதுதான் ஆச்சரியம் என்று தர்மன் பதில் கூறுகிறான். தினமும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எது என்று அரக்கன் கேட்கிறான். பூமி என்ற சமையல் பாத்திரத்தில் காலம், தாவரங்கள், மலைகள் இவற்றை போட்டு ஆகாயம் என்ற மூடியால் மூடி, இரவு பகல் என்கிற விறகை வைத்து, சூரியன் என்ற நெருப்பினால் மூட்டி, மாதங்கள், ரிதுக்கள் என்ற கரண்டிகளை கொண்டு நன்றாக கிளறி பக்குவப்படுத்துவது தினமும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி என்று பதில் கூறுகிறான். மனிதன் என்பவன் யார் என்று கேட்கிறான் அரக்கன். ஒருவன் செய்த நல்வினையால் வரும் புகழ் பூமியிலும் சொர்க்கத்திலும் பரவியிருக்கும் வரையும், விருப்பு வெறுப்பு சுகம் துக்கம் இவற்றை எவன் சமமாக பார்க்கிறானோ அவனே மனிதன்,
அவனே எல்லா நன்மைகளையும் பெற்றவனாவான் என்று இப்படி அரக்கன் தர்மனிடத்தில் 124 கேள்விகள் கேட்கிறான். எல்லாவற்றுக்கும் பொறுமையாக பதில் கூறினான். பிறகு மயக்கம் அடைந்தவர்கள் தெளிந்தனர். எல்லோரும் நீர் அருந்து தாகத்தை போக்கிக் கொண்டனர். ராமானுஜர் காண்பித்துக் கொடுத்த வைணவ மதத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த நல்ல காரியத்தின் புண்ணியத்தின் பலனை ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு என்ன காரணம் என்றால், நாம் செய்யக்கூடிய காரியங்களில் கவனக்குறைவாலோ வேறு காரணங்களாலோ தவறுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அந்த தவறு மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அப்படி செய்ய வேண்டும். ஒரு 5 வயது சிறுவன் சித்திரம் என்று எழுதி தன் தந்தையிடம் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் அவன் சாத்திரம் என்று காட்டுகிறான். அதை பார்த்த தந்தை கோபப்படாமல் 100க்கு 100 மதிப்பெண் கொடுத்து சந்தோஷப்படுகிறார். அப்படி நாம் செய்யும் புண்ணியத்தின் எல்லா பலன்களையும் நம்மை படைத்த இறைவனிடம் அர்ப்பணித்தால் அதில் குறைகள் இருந்தாலும் சரி செய்து அதற்கான நன்மைகளை முழுமையாக கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று அவன் திருவடிகளில் வணங்கி எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். சிவன் நாராயணன் திருவடிகளே சரணம்.